நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து ஹரிராஜ் தேவேந்திரன். ஆத்தூர் அருகே கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவனின் தலை முட்புதரில் இருந்து போலீசார் மீட்டனர். கொலைக்கு பதிலடியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கீழக்கிரனூரில் 30 வீடுகள் சூறையாடப்பட்டுள்ளன. இரு கிராமங்களிடையே பதற்றம் நிலவுவதால் 600 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே கீழக்கிரனூர் எனும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வசிக்கும் கிராமத்தில் நேற்று முன்தினம் 29/5/2020 இரவு நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தமிழர் விடுதலை கழகத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ப. ராஜ்குமார் பாண்டியன் அவர்களின் ஆலோசனையின்படியும் ஏற்பாட்டின்படி வழக்கறிஞர் குழுவினரை அனுப்பி 31/5/2020 நேற்று அக்கிராம மக்களையும் ஊர் முக்கிய பிரமுகர்களையும் நேரில் சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கையாக சம்பந்தமாக ஆலோசனை கூட்டமும் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாவட்ட செயலாளர் வே. காளிராஜ், மத்திய மாவட்ட செயலாளர் ரஞ்சித் பாண்டியன், தெற்கு மாவட்ட செயலாளர் மங்கள்ராஜ் பாண்டியன், மத்திய மாவட்ட தலைவர் புல்வே ராஜேஷ் பாண்டியன், தும்மை ஜெகன், வழக்கறிஞர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நேற்று மண்ணச்சநல்லூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருச்சி மாநில மற்றும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் நேற்று கலந்து கொண்டு ஆலோசனையில் நேற்று ஈடுபட்டனர். கட்டட தொழிலாளர் மற்றும் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நலவாரிய நிதியிலிருந்து கொரோனா 3 ஊரடங்கு கால உதவித்தொகையாக 10,000 வழங்க வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டத்தின் நிறுவன தலைவர் ஆ. வீரரசு அவர்கள் தமிழக அரசை வற்புறுத்தியுள்ளார். மல்லர் பேராயத்தின் நிறுவன தலைவர் சுபாஷினி மல்லத்தி அவர்கள் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே நடந்த கொலையால் காவல்துறையினர் கெடுபிடியால் அச்சுறுத்தப்பட்ட கீழக்கிரனூர் கிராமத்திற்கு நேரில் சென்று அங்கு வசிக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களை நேரில் சென்று சந்தித்து கள நிலவரங்களை அறிந்து மக்களுக்கு தைரியமும் ஆறுதலும் நேற்று கூறினார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழன வேந்தர், மேதகு டாக்டர் பே. ஜான் பாண்டியன் மற்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் சா. பிர்ஸ்லா பாண்டியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி உதகை மாவட்டம் எல்கில் பகுதிகளில் கொரோனா தொற்றுநோய் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தினசரி கூலித்தொழில் வாழ்வாதாரத்தை இழந்த 500 குடும்ப மக்களுக்கு உதகை மண்டல செயலாளர் உதகை சிவா அவர்கள் தலைமையில் அரிசி, காய்கறி மற்றும் மளிகை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நேற்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நகர செயலாளர் பாலா அவர்கள், நகர இளைஞரணி பொறுப்பாளர் பிரபு அவர்கள், மைக்கேல் அவர்கள், சிவகுமார் அவர்கள், டோனி அவர்கள், பாபிஸ் அவர்கள், கிரண் அவர்கள், மணி அவர்கள், பாபு அவர்கள், உதகை நகர தலைவர் சிவகுமார் அவர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நாகை திருவாரூர் மண்டல செயலாளர் புறப்பாவலர் டாக்டர் பாலை பட்டாபி ராமன் அவர்கள், சமூக ஆர்வலர் வீரா முகிலன் அவர்கள் மற்றும் ஆ. வேலாயுதம் அவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நெல்லை மாநகர பொருளாளர் ஏ. சி. மாரியப்பன் இல்ல பூ புனித நீராட்டு விழா
நேற்று மாநில தலைவர் இன போராளி ஸ்ரீ பார்வதி சண்முகசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் சி பா ரமேஷ் பாண்டியன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ராசா மகேஸ்வர பாண்டியன், தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மு விவேக் பாண்டியன், தூத்துக்குடி மாநகர இளைஞரணி அமைப்பாளர் எஸ் கே விக்ரம் ராஜா தேவேந்திரன், கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சா கார்த்திக் பாண்டியன் மற்றும் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தி பிரிவு மருதமலர்.